வெல்கம் டு ஜேபி நியூஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அதாவது வந்து வில்லங்க சான்றிதழ் இசி எப்படி நம்ம ஆன்லைனில் நம்மளோட இடத்துக்காக இருக்கட்டும், வீட்டுக்காக இருக்கட்டும், இல்லை விவசாய நிலங்களாக இருக்கட்டும், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற நிலங்களோட பதிவுகளை, அதாவது பத்திரப்பதிவுத்துறை சம்மந்தமான பதிவுகளை எப்படி நம்ம மொபைல்லே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை நம்ம உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர், அதாவது வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது எந்த அதாவது வெப்சைட் அட்ரஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க குரோம் ப்ரௌசரில். இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஜ். இது வந்து நீங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி பேஜில் ஓப்பன் ஆகும். இதுவே நமக்கு போதுமானது. இதுக்காக நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணி 5 நிமிஷம் அதுக்கப்புறம் 10 நிமிஷம்லாம் உட்கார தேவையில்லை. அப் டு டேட் 1 நிமிஷத்தில் உங்கள் இடத்தோட உள்ள உங்கள் நிலத்தோட இசி, அதாவது வந்து வில்லங்க சான்றிதழ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 6 மாதத்துக்கு ஒருக்கு இது போட்டு பார்த்துக்கிறது நல்லது. அவங்கவுங்க இடத்துக்கு யாராவது வேறு ஏதாவது கிராஸ் என்ட்ரி ஆகியிருக்கா, இல்லை யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா நம்ம லேண்ட் அப்படின்னு போட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒன்றும் பைசா செலவு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் 1 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு உண்டான இதுக்கு உண்டான டேட்டா தான் இதுக்கும் செலவாகும். இதாவது இதுதான் வந்து பத்திரப்பதிவுத்துறையோட அங்கீகரிக்கப்பட்ட வெப்சைட். பதிவுத்துறைன்னு போட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் ஃபோட்டோவும் போட்டிருப்பாங்க. இதில் வந்து எங்கே பார்க்குறதுனா நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குண்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனீங்கன்னா கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒரு வில்லங்க சான்றிதழ்னு ஒரு கட்டம் வரும். இதில் இணைய வழி விண்ணப்பித்தல்னு இருக்கும், அங்கே நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. இது மொபைல் வியூனால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும், யூஸ் பண்ணவங்களுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதில் எப்படி யூஸ் பண்ணுறதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த வில்லங்க சான்றிதழ் தேடுதல் பார்வையிடுதல்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்து அடுத்து அதாவது வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆனால் வில்லங்க சான்றிதழை தேடுதல், வில்லங்க சான்றிதழ் ஆவணம் வாரியாக, அதாவது வந்து டாக்குமெண்ட் நம்பர் வைஸாக தேடுறீங்களா இல்லை பொதுவாகவே வில்லங்க சான்றிதழ் ஒரு லேண்டுக்கு தேடுறீங்களா, இதுக்கு தேவையான தகவல் உங்கள் நிலம் எந்த ஏரியாவில் வருது, அதாவது மண்டலம் என்ன மண்டலம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். மண்டலம் வந்து இந்த பெரிய சிட்டி தான் மண்டலம், கடலூர், கோயம்புத்தூர், சென்னை, சேலம் ஒரு 5-6 மண்டலம் தான் இருக்கும். இந்த மண்டலம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பொதுவாக வந்து சென்னை மண்டலம் தேர்ந்தெடுக்கிறோம்னு வைங்க, சென்னை இதில் வந்து மாவட்டம் 5-6 மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, இதில் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வட சென்னை சார்பதிவாளர், வட சென்னையில் ஒரு 20 சார்பதிவாளர்கள் சார்பதிவாளர் வட சென்னை, 52 ஆரணி, கும்மிடிப்பூண்டி, கொன்னூர், செம்பியம், சவுகார்பேட்டை, பொன்னேரி, மாதவரம், இந்த மாதிரி நிறைய சார்பதிவாளர் வரும். இதில் 52 நம்ம கிளிக் பண்ணுறோம்னு வைங்க, கிராமம் தேர்ந்தெடுக்கணும், அதாவது வந்து உங்கள் நிலம் எந்த கிராம எல்லைக்கு உட்பட்டது, அது நகரமாகவே இருந்தாலும் பத்திரத்தில் ஒரு கிராமம் போட்டிருப்பாங்க. சொத்து விவரம் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம நிலம் சென்னை சிட்டிக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த சொத்து விவரத்தில் ஒரு கிராமம் போட்டிருப்பாங்க. அத்திப்பட்டு, அத்திவாக்கம், ஆயப்பாக்கம் இப்படி வருது பார்த்தீங்களா, இந்த இதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம அயப்பாக்கம் கிளிக் பண்ணுறோம்னு வைங்க. இதில் என்ன ஆரம் பண்ணால் உங்களுக்கு எண்ணெயிலிருந்து இசி வேணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து 1975 மேக்ஸிமம் எல்லா பத்திரப்பதிவுத்துறை ஆஃபீஸ்லேயும், இப்போ 52 ஆவடி, 800 இந்த மாதிரி எல்லா பத்திரப்பதிவுத்துறை ஆஃபீஸ்லேயும் ஒரு ஓரளவுக்கு 1975 கிடைக்கும். இந்த கேலண்டர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் இயர் வந்து ஒரு 1980 கூட தேடிக்கலாம். 1980 கிளிக் பண்ணிவிட்டு 1 ஜனவரி 1 1980 போட்டிங்கன்னா அதிலிருந்து இன்றைக்கி போட்டிங்கன்னா கிடைக்காது தகவல். முடிவு நாள் போட்டிங்கன்னா, முடிவு நாள் வந்து நேற்று போடணும், அதாவது வந்து நம்ம என்றைக்கு பார்க்குறோமோ அதுக்கு முதல் நாளை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு புல விவரம், இதில் வந்து சர்வே நம்பர் டீட்டெயில் தான் நம்ம கொடுக்கணும். சர்வே நம்பர் டீட்டெயில் வந்து சர்வே நம்பர் டீட்டெயில் ஒரு 223 சர்வே நம்பரில் உட்பிரிவு கேட்கும். உட்பிரிவு இருந்தால் உட்பிரிவு கொடுங்க, இல்லை உட்பிரிவில் நீங்கள் வந்து அந்த 1A1 கேப்ஸ் லெட்டரில், ஏ ஸ்மால் லெட்டர்லேயே அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்காக வந்து நம்ம அதை மாற்றி கொடுக்க தேவையில்லை. அந்த மெயின் சர்வே நம்பர் கொடுத்துட்டு உட்பிரிவு கிளியராக இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா புலையன் மட்டும் கொடுத்து சேர்க்க, இங்கே சேர்ந்துடும், அதை அப்படியே விட்டுட்டு இந்த குறியீடு போடணும். அவங்க கொடுத்துருக்குற குறியீடு, அது எல்லா கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் அந்த குறியீடு கேட்கும், அது சீக்ரெட்டு இது, அது போட்டால் தான் நம்ம அடுத்த கட்டமாக தேடுதல் பண்ண முடியும். இந்த குறியீடு போட்டுட்டு இங்கே நம்ம தேடுகன்னு கொடுத்தோம்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ் எடுத்துக்கும், இந்த பர்டிகுலர் கேப்பில் இருக்கிற மொத்த ரெக்கார்டும் அது எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இது வந்து நமக்கு டவுன்லோடே ஆகிரும், PDF ஃபைலாக டவுன்லோட் ஆகி நிற்கும், இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த ஒருங்க திருத்த இயலாத ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய, இது வந்து திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தூய தமிழில் சொல்கிறாங்க, எத்தனை பேர்த்துக்கு புரியுதுன்னு தெரியல. இதை கிளிக் பண்ணோம்னா டவுன்லோட் ஆகிரும். இதை டவுன்லோட் ஆகி முடித்தோடனே இந்த ஃபுல்லாக PDF ஃபைலை ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 41 entry வந்திருக்கு. இது வந்து நம்ம டவுன்லோட் ஆயிரும் PDF ஃபைல், தேவைப்பட்ட பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம் அப் டு டேட்டா. இதில் வந்து நம்ம சொத்தில் எது என்ட்ரி வந்திருக்கா, என்ட்ரி வரலையாங்கிற டீட்டெயில் இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம்.
ஆவண எண் இருந்துச்சுன்னா அந்த முதல்ல ஆவண எண் கேட்டுச்சு பாருங்க, அந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கிற கிளியர் அந்த ரெக்கார்டில் ஏற்றி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இதன் மூலிமா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், மொபைல்லேருந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் மா வாட்சிங் மை சேனல். நன்றி.